துலாராசி என்பவர்களே பெயர் புகழ் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் பார்த்துட்டேல் அப்படினு சொன்னா இன்னைக்கு சுவாதி சித்திர நட்சத்திரத்துல இருக்கவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் பார்த்துட்டா அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு. இது தப்புனா தப்பு, சரினா சரி. இந்த விளையாட்டு விளையாடப்படாது. நம்ம வந்து அதே சமயத்தில் பணத்தை கொடுத்துட்டு இந்த காரியத்தை பண்ணலாமா, இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வேலைக்காக சொன்னால் பணத்தை கொடுத்துட்டோம், அதுக்காக சொன்னால் பணத்தை கொடுத்துட்டேன், அது தவறு. ஆக முடிஞ்ச வரைக்கும் சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு இது ஏன் எக்ஸ்டர்னலாக இது பண்ணணும், அப்படி இல்லைனா பரவாயில்ல நான் ப்ரைவேட்டாகவே வேலை செஞ்சுக்கிறேங்கிற சில யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு சில பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வபக்தி உங்களுக்கு துணை நிற்கும். இறைவனுடைய வழிபாடு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் சிவ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியங்கள்லாம் தட்டிப்போ எடுத்து அப்படியே உன்னால்தான்னு மற்றவளை குறை சொல்லாதீங்க. இது யதார்த்தமாக நடந்தது, அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நேரம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு.